அப்போ வந்து ராகேஷ் எல்லாம் எடுக்கணும், அந்த ராகேஷ் எல்லாம் எம்பி கிட்ட அடக்கம் பண்ணி அது இந்த விதிகளில் கிடந்த எல்லா காகேஜிலையும் பொறுத்தி எடுத்துட்டு போகணும். பாரதியிடம் எப்படி அணுகுமோ பாரதியார் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசம் அதில் அவங்க சொல்ல வரல பாரதியிடம்னா நான் வாசித்து உருவாங்க தமிழை மக்கள் மயப்படுத்திய தமிழை உலக மயப்படுத்திய தமிழை நவீன மயப்படுத்திய ஒரு தனிமன்னு ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் வந்து நம்ம எல்லாரும் படிக்கும்படியான புரிந்து கொள்ளும்படியான வரைமுறை இருக்கும். அது இல்லாமல் புதுச்சேரிக்கு அவருக்கு வரதுல இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அவருடைய நமது இந்திய இதழை கூட்டமாக உட்காந்து வாசித்து கொடுத்துருக்காங்க. அவருடைய பதிவுல தெல்ல தெளிவா பாரதியாரை நம்ம எப்படி அணுகணுன்றதுக்கான விஷயத்தையும் அவர் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சித்தாந்தங்கள்ல இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் படித்தார், அவர் என்ன சொன்னாரு, பாரதியாரை நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இதே வந்து பாரதிதாசன் ஒரு காலத்துல வந்து முருகர் பாடல்கள்ல இருந்து கடவுள் வாழ்த்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தாங்க பாரதிதாசன். பின்னாடி வந்து பெரியாருடைய அறிமுகம், புதுவை சிவத்தார், முழுக்க பகுத்தறிவு சிந்தனை, அப்புறம் வந்து அவருடைய எழுத்துக்கள்ல அவர் 17 வயசுல பாரதிதாசன் 17 வயசுல புலவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் முறையா தமிழ் ஆசிரியர். பாரதியார் வந்து தமிழ் ஆர்வத்துல தமிழ் பயின்று அதுல இருந்து பாடல்கள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது பாரதியாருடைய அந்த